ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நேத்து நம்மளோட ஜெயபிரவி அவர்கள் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. அது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். எந்த படத்தோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிறதான். ஸோ அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருமே அந்த போஸ்டர் பார்த்துட்டு சிம்புவோட அடுத்த படமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த படத்தோட உண்மையான நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் எஸ் கார்த்தி அவர்கள் தான். ஸோ இவர் தான் இந்த படத்தோட நாயகன். ஆனால் பார்க்கறதுக்கு எஸ்டிஆர் மாதிரியே இருந்தார் அந்த போஸ்டரில் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த போஸ்டரை பார்க்கவும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய இரட்டையர்கள் இருக்கிறாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைய கருத்தை வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜெயம் ரவி ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் கமெண்ட்ஸில் எஸ்டிஆருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் எஸ்டிஆர் நடிக்கல, ஆர் எஸ் கார்த்திக் அவர்கள் தான் நடிக்கிறார். அண்ட் இனிமே இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினி நியூஸ் அப்படி வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.